மேடி மீம்ஸ் அப்படின்னு சேலத்திலிருந்து ஒரு யூடியூப் சேனல், அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்விக்காக அவர் அழகாக மரக்கன்றெல்லாம் நட்டு அதை வீடியோவாக பதிவு பண்ணி நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறாரு. அவருடைய கேள்விக்கு நம்ம அதனால தான் முன்னுரிமை கொடுத்து இப்போ பதில் சொல்கிறோம். என்னன்னு தான் பார்த்துருவோமே. அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, எப்படி மூவி சாங்ஸை அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறது? ஸோ இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் மூவியோட காமெடி மியூசிக் எல்லாம் பாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி காப்பிரைட் இஷ்யூனால மாட்டிக்கிறாங்க. ஈவன் ட்ரெய்லர் முதற்கொண்டு அப்படி இல்லாமல் இவர் வந்து எப்படி இதை அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறதுன்னு அணுகியிருக்கிறாரு. இதுவே ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இதை வந்து நீங்கள் அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சில கைடன்ஸ் வேணால் கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு இதில் முழு அனுபவம் கிடையாது, நாங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க நாங்கள் வந்து அடுத்தவங்களோட கண்டென்ட் இல்லாமல் ஒரிஜினலாக நம்மளே ரெடி பண்ணுறது தான் சோஃபார் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாங்ஸும் சரி இல்லை காமெடிஸ் மியூசிக் இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக பர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சில பேர் கூட நான் பேசியிருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம பே பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட பேர் எனக்கு என்னன்னு தெரில. பட் இது சம்மந்தமாக நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில்ட்டையோ இல்லை டைரக்டர் கவுன்சில்ட்டையோ நீங்கள் அணுகலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு முறை வீடியோ மீம்ஸ்னு ஒரு சேனல் அவங்க கிட்ட பேசினப்போ அவங்க இதுக்காக லைசன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஒரு பேர் கூட சொன்னாங்க. ஸோ நான் வேணால் உங்களுக்கு அவங்க வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சுட்றேன். நீங்கள் அவங்கக்கிட்ட கூட கேட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ரொடியூசர் கவுன்சில் இல்லை டைரக்டர் கவுன்சில் இவங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். டெஃபினட்டாக அவங்க கைட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறதுனால இதுக்காக சில கட்டணங்கள் கட்டிட்டு அதை எதர் மந்த்லி பேசிஸ் இல்லை இயர்லி பேசிஸில் நீங்கள் அதை லைசன்ஸை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. என்ன ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு யூடியூபரால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா அப்படி அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிருந்தால் லாட் ஆஃப் யூடியூபர்ஸ் இதை டெஃபினட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோஃபார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய சேனல்ஸ் தான் அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப் சில சேனல்ஸ் சில ஸ்பெசிஃபிக் சேனல்ஸ் மட்டும்தான் அப்படி லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே வந்து பர்டிகுலராக சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க லைசன்ஸ் கிடச்சிருக்கு. ஃபுல்லாலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லைசன்ஸுன்னு போகிறப்ப ஸ்பெசிஃபிக்காக சில இப்போ உதாரணத்துக்கு இளையராஜா மியூசிக் மட்டும் லைசன்ஸ் கிடைக்கும், இல்லை ஏஆர் ரகுமான் மியூசிக். ஸோ ஏஆர் ரகுமான் மியூசிக் இதுக்கெல்லாம் கூட காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா இது முடியாது நான் யாரும் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ இது சம்மந்தமாக சில யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை இந்த வீடியோவோட கமெண்ட்லேயோ போட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நட்ட இந்த மரத்தை வந்து சேஃபாக பாதுகாத்துக்கோங்க. நாடு வளமாகட்டும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.